October 19th ரிலீஸ் ஆக போற தளபதியோட 67th மூவி லியோல டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான காஸ்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு காஸ்ட் அண்ட் க்ரூ ரிவில் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண காஸ்ட் மட்டும் இல்லாம காஷ்மீர்ல நடக்கக்கூடிய லியோ ஷூட்ல அப்பப்போ யாராச்சும் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. லியோ டீம்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னாலும் செலிபிரிட்டிஸ் காஷ்மீருக்கு போற மாதிரி இல்ல காஷ்மீர்ல இருந்து வீடியோ ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணி நானும் லியோல ஒரு பாட்டா தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு நமக்கு ஹின் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இப்போ ரீசெண்டா லியோ ஷூட்ல நானும் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு ஆக்டர் பாபு ஆண்டனி தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அட்டகாசம், விண்ணை தாண்டி வருவாயா, ரவுத்ரம், காஞ்சனா, காவிய தலைவன், அடங்கமறு, பொன்னியின் செல்வன் இப்படி பல தமிழ் படங்கள்ல நெகட்டிவ் கேரக்டர் அண்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா பார்த்த நம்ம பாபு ஆண்டனிய லோகி பாயோட டைரக்ஷன்ல கண்டிப்பா ஒரு வில்லனை தான் பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன் த வே டு ஃபிலிமிங் ஃபார் லியோ வித் லோகேஷ் அண்ட் விஜய் அண்ட் சஞ்சய் தத் அப்படின்னு காஷ்மீருக்கு போற வழியில டெல்லி ஏர்போர்ட்ல எடுத்த பிக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காரு. இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே சஞ்சய் தத் மும்பைல இருந்து காஷ்மீருக்கு போகும்போது ஏர்போர்ட்ல எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாஸ்ல பயங்கரமா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாபு ஆண்டனியும் காஷ்மீருக்கு கிளம்பிட்டாரு. தளபதி சஞ்சய் தத்தோட ஃபேஸ் ஆஃப்காக நம்ம எல்லாரும் எவ்வளவு எகிரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த காம்போவை ட்ரியோ காம்போவா மாத்துறதுக்கு பாபு ஆண்டனியும் கிளம்பிட்டாரு. ஆக்ஷன் தெரிக்க போது வெறித்தனமா இருக்க போது அப்படிங்கறதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இது ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இருந்தாலும் வில்லன்ஸ் லிஸ்ட் இப்படி இன்ஃபினிட்டியா போய்கிட்டே இருக்கே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? லியோ ஒரு பார்ட் மட்டும் தான் வரப்போகுதா, இல்ல பார்ட் 2-3 அப்படின்னு லோகி பாய் இறக்க போறாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு வில்லன்கள் லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு அண்ட் ஸ்ட்ராங்காவும் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 3 days கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம லோகி பாயோட பர்த்டே வர வருது. ஸோ கண்டிப்பா ஏதாச்சும் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல அப்டேட் லியோ படத்துல இருந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ்ல வெறியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லோகேஷோட பர்த்டே ட்ரீட்டா என்ன அப்டேட் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு உங்களோட கெஸ்ஸிங்ஸை கமல்நே கூட ஷேர் பண்ணுங்க. ஒரு விஜயா ரெண்டு விஜயாங்கிற ஒரு குழப்பத்தை ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ரெண்டுமே வெவ்வேறு இடங்களில் எடுக்கப்பட்டதாக தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஏதோ ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி தோணுது. ஒரு அப்ஸ்டேஷன் பேஸ்மெண்ட், ஆனால் சாக்லேட் செய்கிறது ஒரு இடமும் இந்த கத்தி செய்கிறது இன்னொரு இடமுமா எனக்கு தோணுச்சு. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சான்னு தெரியல. அதே மாதிரி விக்கு கூட இவரு இந்த விஜய்க்கு ஒரு விக்கும் அவருக்கு வேற ஒரு விக்குமா பட்டுச்சு. எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக இறங்குறதுக்கு பயமாக இருக்கு சார். ஐயோ, அதை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா அப்படியே இன்ச் பை இன்ச்சாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு என்னென்னமோ கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா சார் ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் அந்த மூட்டையின் நுனியில் பார்த்தீர்களா ஒரு தேலின் கொடுக்கு தெரிகிறது அப்படிங்கிறாங்க. ஆமாம், இல்லை தெரியுது, நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது உண்மையிலே தேலா இல்லை வேறு நம்மமா இல்லை இவங்க நம்மளே சிஜி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. பெரிய முன்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு புரமோ வரும்போது பார்த்தோம்னா அதை வந்து ஓவராலாக பார்த்துட்டு ஒரு விமர்சனம் வைப்பாங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லை சுவாரஸ்யமாக இருக்கும் அல்லது இந்த படம் வந்து இப்போவே அதனுடைய அறிகுறி தெரியுது ஏதோ ஒரு கருத்தோடு போயிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த மொத்த இதையும் விட்டுடுறாங்க. இதில் எல்சியூ எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் வந்து இந்த படத்துலேருந்து ஒரு கனெக்ஷனை கொண்டு வந்து இதில் போட்டு இதுலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து அடுத்த படம் வரைக்கும் போயிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி வந்து ஜனங்களை ரசிகர்களை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாரே லோகேஷ் கனகராஜ். ஒரு எல்சியுங்கிற ஒரு விஷயத்தை போட்டு கிட்டத்தட்ட எல்லாம் பைத்தியம் பிடிச்சி அலைகிற அளவுக்கு இவங்களை மாற்றிட்டாரேன்னு தோணுச்சு எனக்கு. எப்படி எப்படி யோசிக்கிறாங்க சார் ஆச்சரியம்? எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னா லியோ அப்படிங்கிறதுக்கு அந்த இந்த ஜாதகங்களில் இந்த ராசி பலனில் உள்ள அந்த சிம்பிள் வந்து சிங்கம்னு சிங்கம் போட்டு முடிச்சுட்டார் சிம்பிளாக. இவங்க எங்கே போகிறாங்க, விக்ரம் படத்தில் கடைசியாக சூர்யா சொல்லுவார் இல்லையா, காட்டில் சிங்கம் வேடையாடும் போது காட்டு காடே செழிப்பாக இருக்கும், அந்த சிங்கம்தான் அந்த சிங்கம் ஏ என்னையா அப்படி ஒரு மிரட்டு மிரட்டி எடுக்கிறாங்க. இப்போ இந்த நீங்கள் சொன்னது போல் லியோ எல்சியுக்குள்ளே வருதா வரலையா? இல்லை இந்த எல்சியுக்குள்ளே இந்த நடிகர்கள் எல்லாருமே வருவாங்களாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. முக்கியமாக இப்போ விஜய் சேதுபதி வந்து விக்ரம் படத்தில் இறக்கலை, அவர் உயிரோடு தான் இருக்காருங்கிற மாதிரி ஒரு இதோட முடிச்சிருப்பாங்க. பட் பார்க்கும்பொழுது அவர் இறந்துட்டாருங்கிற மாதிரி தெரியும். பட் அவர் வருவாருங்கிற மாதிரி அவர் இந்த படத்தில் வருவாரா அப்படின்னா வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லலித்துக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு பெரிய முட்டல் இருக்குது. அதனால் வந்து இந்த படத்துக்குள்ளே அவர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சூர்யா வருவாரா அப்படின்னு கேட்டால் சூர்யா வந்து விஜய்க்காக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று அவர் விஜய் இடத்தை நோக்கி நெருங்கி வந்துகிட்டு இருக்கார். ஒரு விஜய்க்கு இணையான ஒரு நடிகராக இன்றைக்கி அவர் பார்க்கப்படுகிறார். அவர் வந்து விஜய் படத்தில் ஒரு சின்ன கேமியோ வருவோம்னு வரமாட்டார். அப்புறம் எப்படி விக்ரமில் வந்தார்னு நீங்கள் கேட்கலாம். கமலுக்காக வந்தார். கமலை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தவர் அவர். கமல் குடும்பமும் சிவகுமார் குடும்பமும் ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பில் இருந்தாங்க. அதனால் வந்து அவருக்கு ஒரு கடமை இருந்துச்சு. கமல் சார் கூப்பிட்டா நம்ம போயிடணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருந்தது போயிட்டார். அதனால் சூர்யா அந்த படத்துக்குள்ளே வருவாரான்னா அதற்கு வாய்ப்பு இல்லை.
வேறு யார் சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ கார்த்தி சார் என்ன பண்ணுவார்? கார்த்தி வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, கைதி டூ வந்து எஸ்ஆர் பிரபு பண்ண போகிறார். அப்போ கைதி டூ பண்ணும் பொழுது அதே ஒரு கேரக்டர் இன்னொரு படத்துக்குள்ளே போவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் அந்த பக்கமும் நமக்கு அடிபட்டு போயிடுச்சு. கமல் சார் வருவாரா அப்படின்னா, கமலுடைய நோக்கம் வந்து எப்படியாவது விஜய்கிட்ட கால்ஷீட் வாங்கி ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது. அவர் வந்து மேனேஜர் ஜெகதீஷ் அவர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி விஜய் டேட் எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கங்கும்போது இவர் விஜய்கிட்ட பேசியிருக்கிறாரு சார். இது மாதிரி கமல் சார் கேட்டார் என்ன பண்ணலாங்கும்போது, இவர் வந்து இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டார். அதே பதிலே கமல் திருப்பி சொல்லிட்டார், இப்போதைக்கு இந்த படத்துக்குள்ளே வர்ற ஐடியா கேட்டிருக்கிறாங்க கேட்டு. ஆமாம், இப்போ கமல் வந்து இதுக்குள்ளே கிடையாது. ஸோ இவர் லோகேஷ் கனகராஜுடைய இந்த யூனிவர்ஸில் இப்போ நான் சொன்ன யாருமே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 90% இல்லை, 10% இருக்கலாம். என்ன சினிமா தானே, சினிமாவில் ஒருத்தர் எப்படி வேணாலும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். இப்படி இருக்கும் பொழுது அப்புறம் எப்படி இதுக்குள்ளே வரும்னா, வாய்ஸ் ஓவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேரடியாக அவங்க வராமல் அந்த குரல் மட்டும் வந்து, கார்த்தி அவர்களுடைய குரல் மட்டும் வந்தது போல் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னும் பார்க்கும்போது திடீர்னு வந்து அந்த ஜார்ஜ் மரியம் அவர் அந்த ஃப்ளைட்டில் போகிறாரு, அப்புறம் அவங்க டான்சர் வசந்தி வராங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்ட மாட்கள் கொஞ்சம் இன்னும் ஈகர் ஆகிடுறாங்கல்ல சார். இவங்க வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய சிக்கல்னா, ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துட்டோம்னா அந்த யூனிவர்ஸ் முடிகிற வரைக்கும் அவர் அவர் தான், வேறு மாற்றவே முடியாது. ஆமாம், இப்போ அவங்க ரெண்டு பேர் இதில் வந்து வேறு கதாபாத்திரம் ஏற்றுட்டாங்கன்னா இது வேறு யூனிவர்ஸ் தான். இல்லைண்ணா, இந்த யூனிவர்ஸ் யார் மூலம் பெரிதாகப்படுகிறதுங்கிறது தான் முக்கியம். இப்போ கமல் இதுக்குள்ளே வந்தால் அது வேற, கார்த்தி இதுக்குள்ளே வந்தால் வேறு, அப்படி தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர, ஒரு வசந்தி வராங்கங்கிறதுனாலையோ ஒரு ஜார்ஜ் வராருங்கிறதுனாலையோ அதை வந்து பெருசுப்படுத்தி பார்த்துட முடியாது. பட் லோகேஷ் நினச்சது நடக்கும். இப்போ அவங்க உள்ளே வர்றதுனால அதில் ஏதோ ஒரு விஷயம் ஏஜென்ட்டி நான் வராங்கங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே தவிர, பட் இவங்க வரும்பொழுது இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஒரு பார்வை வந்து இதில் இல்லை. இந்த கமல் சார் வர்றாருங்கிற ரெஃபரன்ஸுக்கு இப்போ மறுபடியும் கிளிம்ஸுக்கு போனேன்னா, கார்லாம் வரும்போது மேலே ஒரு கழுகு பறக்குது, அதை போட்டு த ஈகிள் இஸ் கம்மிங் அப்படின்னு போடுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்மளாக பண்ணிக்கிற கற்பனையா இல்லை லோகேஷ் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் நினைக்காத வேறொன்றை செய்வார் லோகேஷ், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முந்தைய படங்களில் கூட நம்ம விக்ரம் அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு நம்ம என்ன நினச்சோம்னா, என்னடா எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க, அங்கே ஏதோ வெட்டுக்குத்து நடக்கும் போல் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஒரு தேவர்மகன் மாதிரி ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதையெல்லாம் உடச்சிட்டு வேறு ஒன்று காமிச்சார் அவர். அந்த மாதிரி வந்து லோகேஷ் காமிக்கிற அந்த ப்ரோமோ வேறாகவும் அவர் காட்டுகிற படம் வேறாகவும் நிச்சயமாக இருக்கும். இதை விட அது வேறொரு வகையில் பிரம்மாண்டமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன்.